வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது மண்டலம் ஆறுக்கான வானிலை அறிக்கை. ஏற்கனவே இது ஐந்தாக இருந்தது, இப்போது ஆறாக மாற்றப்பட்டிருக்கிறது. மொத்தம் மண்டலங்கள் ஒன்பதாக மாற்றப்பட்டிருக்கிறது. மண்டலம் ஆறு என்பது நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். செப்டம்பர் 8 செவ்வாய்க்கிழமை மதிய வானிலை அறிக்கை. இந்த மாவட்டங்களில் இன்றைக்கு அந்த காற்று பகுதியாம் பாலக்காடு கணவாய் நேர் பகுதி மட்டும் கொஞ்சம் ஒதுக்க வாய்ப்பு இருக்கிறது. நேர் பகுதி மட்டும் உடுமலைப்பேட்டைக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஈரோடு மாவட்ட பகுதிக்கு வாய்ப்பு இருக்கிறது. வடக்கு பகுதிக்கு அதாவது பல்லடம் தெற்கிலிருந்து, பல்லடம் அதாவது இன்னும் சொல்லப்போனால் அவினாசி தெற்கிலிருந்து குடிமங்கலத்துக்கு வடக்கு பகுதி இடைப்பட்ட பகுதி மட்டும் ஒதுக்கலாம். கிழக்கு தாராபுரத்திற்கு மேற்கே, அதே போல் பாலக்காட்டு கணவாய் கிணத்துக்கடவுக்கு அப்பாச்சி கொண்ட முதலிருந்தே கொஞ்சம் ஒதுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து வெப்பச்சலன மழை அங்கே உருவாகக்கூடிய வெப்பத்தினால தான் மேற்கிழக்கே வந்து பெய்யும். இருந்தாலும் அதிர்ஷ்டம் இருந்தால் உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியல. இன்றைய மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் பரவலான மழை வாய்ப்பு இருக்கிறது. இடிமழை, மாலை இரவு மழை. கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி மற்றும் பொள்ளாச்சி பகுதிக்கு, பொள்ளாச்சி மேற்கு மற்றும் வால்பாறை பகுதிக்கு நல்ல மழை வாய்ப்பு தருகிறது, இடிமழை. அதேபோல் பொள்ளாச்சி தெற்கு மற்றும் உடுமலைப்பேட்டை நகரம் மற்றும் உடுமலைப்பேட்டைக்கு தெற்கே இருக்கக்கூடிய மானுப்பட்டி, அமராவதி நகர், திருமூர்த்தி மற்றும் இந்த உடுமலைப்பேட்டை முக்கோணம், உடுமலைப்பேட்டைக்கு தெற்கே மழை வாய்ப்பு தருகிறது. குடிமங்கலம் வரைக்கும் குடிமங்கலத்துக்கு தெற்கேக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. பதப்பம்பட்டியிலிருந்து குடிமங்கலத்திலிருந்து அவினாசி இடைப்பட்ட பகுதி மட்டும் ஒதுக்கலாம். ஆனால் மடத்துக்குளம் முதல் தாராபுரம் தொடங்கி குண்டடம், பல்லடம் அங்கெல்லாம் மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. கிழக்கே ஒருவேளை குண்டடம், பல்லடம் ஒதுக்கினாலும் மூலனூரிலிருந்து அதாவது கரூர் மாவட்ட எல்லைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது, திண்டுக்கல் மாவட்ட எல்லைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது பிரகாசமாக என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காவிரி கரையோரம் அதாவது கரூர் மாவட்டத்தை ஒட்டியிருக்கூடிய அந்த ஈரோடு மாவட்ட காவிரி கரையோரத்துக்கு ஒதுக்கலாம். ஆனால் ஒதுக்கலாம் என்றால் கவலை அடைந்து விடாதீர். வரக்கூடிய 11ஆம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. இன்று ஒதுக்கலாம், நாளை வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஈரோடு மாவட்டம் பாதிக்கு வடக்கே நல்ல மழை வாய்ப்பு இருக்கிறது. ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, பாதி வடக்கு பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதி, கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் மேற்கு ஓரம் மற்றும் தெற்கு பகுதி, திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி மற்றும் கிழக்கு திண்டுக்கல் மாவட்ட ஓரம் மற்றும் கரூர் மாவட்ட ஓரம் கண்டிப்பாக மழை இருக்கிறது. இந்த சுற்று 10ஆம் தேதியோட முடிவடைந்து எதிர்பார்த்த நிலையில் ஒரு நாள் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 12ஆம் தேதி தான் காற்று சுழற்சி உருவாகும் ஆந்திர கரையோரம். 11ஆம் தேதி வரைக்கும் இந்த சிஸ்டத்தால் 3-4 நாட்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. இந்த 4 நாட்களில் 1 நாளாவது இந்த காற்று பகுதிக்கு பெய்யும். ஏனென்றால் ஏற்கனவே மக்காச்சோளம் விதைத்திருக்கிறார்கள், அன்று நல்ல மழை பெய்தது. இன்னொரு மழை பெய்தால் முளைப்பு திறன் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். கண்டிப்பாக நம்பிக்கையுடன் இருங்கள். நாளை மறுதினம் 2 நாளில் 1 நாள் இந்த காற்று பகுதியாம் பெதப்பம்பட்டி, ஏற்கனவே மழை நன்றாக பெய்திருக்கிறது, இன்னும் ஒரு மழை 11ஆம் தேதிக்குள் பெய்யும். இன்றைக்கு வாய்ப்பு குறைவு அந்த பெதப்பம்பட்டி மற்றும் குடிமங்கலம் மற்றும் இந்த அதாவது என்ன சொல்கிறேன்னா கிணத்துக்கடவுலேருந்து தாராபுரக்கும் இடைப்பட்ட பகுதி, குடிமங்கலத்திலிருந்து அவினாசிக்கு இடைப்பட்ட பகுதி, ஊத்துக்குளிக்கும் இடைப்பட்ட பகுதி, ஊத்துக்குளி அவினாசி இதற்கு தெற்கே, குடிமங்கலத்துக்கு வடக்கே, தாராபுரத்துக்கு மேற்கே, கிணத்துக்கடவுக்கு கிடைக்கே, இந்த இடைப்பட்ட பகுதிக்கு கண்டிப்பாக நாளை மறுநாள் மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. 11ஆம் தேதிக்குள் 1 நாள் நல்ல மழை பெய்யும். ஆனால் பிற இடங்களுக்கு தினசரி மழை வாய்ப்பு இருக்கிறது 11ஆம் தேதி வரைக்கும். சில இடங்களிலே 2 நாள் மழை பெய்யும், குறைந்தபட்சம் 1 நாள் மழை பெய்யும் மொத்தம் இருக்கிற 4 நாட்களில். அடுத்தபடியாக 12ஆம் தேதி புதிய காற்று சுழற்சி ஆந்திர கரையோரம் உருவாகி அதுக்கு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக 16ஆம் தேதி வாக்கில் ஆந்திர கரையை கடக்கும் என்பதனால், ஆந்திர கரையேறும் என்பதனால் தென்மேற்கு காற்று கொஞ்சம் தீவிரமடையும். அதனால் வால்பாறை, நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பகுதி மற்றும் பொள்ளாச்சி மேற்கு பகுதி, பாலக்காட்டு கணவாயுடன் நுழைவாயில் பகுதி, கிணத்துக்கடை வரைக்கும் உள்ள பகுதியில் தென்மேற்கு பருவமழை
பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் சற்று சாரல் மழையாக எட்டும். வால்பாறை பகுதியிலையும் நீலகிரி மாவட்டத்திலையும் நல்ல மழை பெய்யும். பிற காற்று பகுதியாகி அதிலிருந்து 12ஆம் தேதிக்கு மேலே காற்று பகுதியில் காற்று தான் வரும். ஆனால் பலமாக தென்னை மரங்களை சாய்க்கும் காற்றல்ல, கடந்த வருடம் வீசியது போல சாதாரண காற்று, மழையை உண்டாக்காத காற்று, மழை மேகங்களை தடுக்கும் காற்று, மழையை உண்டாக்காத காற்று, அப்படிப்பட்ட காற்று வரக்கூடிய 12ல இருந்து 16 வரைக்கும் இருக்கும். அந்த நேரத்தில் பல்லடம் தெற்கு மற்றும் குண்டடம் மற்றும் இந்த திருப்பூர் மாவட்ட பகுதிகளில் வெங்காய அறுவடை செய்பவர்கள் செய்யலாம். அதே போல் நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த அப்பாஜி கவுண்டர்மதிக்கு வடக்கே பேரூர் தொண்டாமுத்தூர் பகுதியில் ஏதாவது வெங்காய அறுவடை பண்ணால் கூட பண்ணலாம். ஆனால் பலத்த மழைக்கு வாய்ப்பில்லை, லேசான மழைக்கு இருக்கும். இப்போ இன்றைக்கே உங்களுக்கு வந்து எங்கேயும் பரவலாக பலத்த மழைன்னு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்தால் பரவலாக கிடையாது. ஆங்காங்கே அங்கங்கே இருக்கும், இந்த ஆங்காங்கே இருந்ததுன்னா வடக்கும் தெற்கும் கூடுதல் வாய்ப்பு. கோயம்புத்தூர் அதாவது தொண்டாமுத்தூர் பகுதிக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது உறுதியல்ல. ஆனால் 12ஆம் தேதிக்குள் ஒரு நாள் நிச்சயமாக பெய்யும். 12ஆம் தேதிக்கு மேல் சாரல் மழை எட்டும் தொண்டாமுத்தூர் பகுதிக்கு. வெங்காய அறுவடை செய்கிறேன்னா செய்யலாம், ஆனால் மாலை வந்துவிட்டால் நீங்கள் நிறுத்தி கொள்ளவும். ஆனால் உங்களுக்கு 12ஆம் தேதிக்கு வரும் தொண்டாமுத்தூர் பகுதிக்கு மழை இருக்கும். ஆனால் 12ஆம் தேதியுடன் திருப்பூர் மாவட்டத்தோட காற்று பகுதிக்கு மழை வாய்ப்பு இருக்காது. அடுத்தது 17ஆம் தேதியிலேருந்து தொடங்கும் மழை. காற்று பகுதிக்கு ஏற்கனவே சோளம் விதைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் கவலைப்பட வேண்டாம். வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் அவ்வப்பொழுது மழை இருந்து கொண்டிருக்கும் காற்று பகுதிக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவு அறிக்கையில். இன்றைய மழையை இரவு அதிகாலை வரைக்கும் பொறுமை காத்து பெற வேண்டும். உடனடியாக இப்பொழுதே பெய்துவிடாது, நகர்ந்து அங்கங்கே பெய்யும். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இறைந்திருங்கள் இரவு அறிக்கையுடன். நன்றி.